நாடு ஃபுல்லாக மக்கள் வந்து கோமம் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து கொல்கட்டாவில் வந்து ஒரு ட்ரெயினி டாக்டரை வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸோ இந்தமாரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறப்ப வந்து மக்கள் வந்து அப்போ தான் டக்குன்னு எழுதிச்சு வந்து ஓ இதுமாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கவலைப்படுறது அப்போ கோவப்படுறது அப்படின்றதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகவே மாட்டேங்குது ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்ம சப்ஜெக்டிவாக யோசிக்காம அப்செக்டிவாக அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் தேடணும் கேஷ் அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்டிவ்னா ஒரு ஒரு எமோஷன் மூலியமாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்ஜெக்டிவ்னா ஒரு டேட்டா பேஸ்ட் வந்து இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறீங்க நம்ம அப்படி தான் இதை வந்து பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் அல் ஐ கிவ்யூ சம் ஐடியாஸ் ஸோ நீங்கள் இதை வச்சு யாராவது பெட்டர் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா லெட் சீஃப் ஒன் கேன் சால் திஸ் இஷ்யூ அப்படின்றதான் ஸோ லெட்ஸ் கெட் டு வெல்கம் டு ஆஸ்டர்கள் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் திவன் சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதேமாரி எக்ஸ்பெண்டர் அகாடமியில் வந்து நிறைய இப்போ வந்து ட்ரைனிங் வீடியோஸ்லாம் போட போகிறோம் ஏடபிள்யூஸ் அண்ட் ஏஐ பற்றிலாம் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ அதையும் செக் பண்ணுங்கள் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபர் யூ சரி ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சீக்ரெட் மெசேஜஸ் பார்ப்போம் கைஸ் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து இப்போ வேலை தேடுறது வேலை தேடாமல் வேலை கிடைக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு ஓப்பனாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியல அண்ட் சம்டைம்ஸ் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாங்க சூசைடல் தாட்ஸ் வருது லவ் ஃபெயில்யூர் இந்தமாரி பிரச்சனைலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கூச்சப்படாமல் இந்தமாரி ஒரு மெசேஜில் வந்து சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்பலாம் இதில் நீங்கள் யார் அனுப்புகிறீங்க எதுவுமே தெரியாது அண்ட் த ஹோல் பாயிண்ட் என்னென்னா சில பேர் வந்து இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அது மனசுக்குள்ளார வச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க அப்படிலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோல் பாயிண்ட் இந்த இதுக்கு ஸோ ஏன் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை வேணும் பர்சனலாக ரிப்ளை வேணும் அப்படின்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் சமைச்சி விடுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஐ வாண்ட்டு டு ஹேங் அவுட் வித் யூ மோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வந்து வீ கேன் க்ரோ டுகெதர் தெர் இஸ் நோ 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 டவுட் அபவுட் இட் அண்ட் ஆஸ்ட்ரகுலன் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது ஸோ அதை ஜாயின் பண்ணிங்கன்னா டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது அதில் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் அவங்க கூட சேர்ந்து காலையில் டெய்லி டுவெண்ட்டி புஷ் அப்ஸ் இருக்கிறேன் அண்ட் மூணு செட்டு டபுள் செட் நாங்கள் போடுறோம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறோம் அண்ட் எக்ஸசைஸ்லாம் டெய்லியும் பண்ண ஆரம்பிக்கிறோம் அண்ட் ஆல்சோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யூடியூபில் ஆஸ்ட்ரகுலன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி பில் பண்ணுறோம் அது வெகு விரைவில் அதோடய லான்ச் இருக்குது அதோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் வாங்கலாம் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் ஏன்னா நம்ம சேனலில் வரவங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேஷ் எல்லாருமே வந்து சும்மா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குது ஆண்டர்பனர் ஆகணுன்னுட்டு அவங்கள ஆண்ட்ர்பனரை ஆக்கி பார்க்குறதுல எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது ஸோ ரெண்டு ஆம்பிஷனையும் நிறைவேற்றிடலாம் அண்ட் யூடியூபர்ஸ்ன்ட்டு நம்ம வந்து சரி இதுலேருந்து எப்படி காசு பண்ணலாம் இதை எப்படி குரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ என் மெம்பர்ஸை நம்பி நான் காசு போடுறேன் அண்ட் ஸோ ஐ திங்க் see அவங்க நல்லா அச்சீவ் பண்ணால் இட்ஸ் எ குட் திங் தானே ஸோ பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் அமைச்சிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்டு இன்னொரு கொஷின் வந்து லைஃப் கம்ப்ளீட் ஃபெயிலியர் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில வந்து கொரோனா பீரியடில் இன்ஜினியரிங் பிடித்தேன் நாலேஜ் இல்லை ஜாப் இல்லை ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் அடுத்தது என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல எங்கள் அம்மாக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருக்காரு இது படிக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற டைம் அப்படின்ற விஷயம் வந்து விற்க முடியும் அப்படின்னா பில் கேட்ஸு எல்லா வந்து உங்கள்கிட்ட க்யூவில் கட்டி நிற்பாங்க அவங்க பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்ட்ட இருக்க டைம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் கையில் இருக்கிற டைம் அப்படின்றது ஒர்த்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இப்படி கஷ்டப்படுற இதே சுச்சுவேஷனில் தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்கிற இடத்துல வந்து அப்பா அம்மா இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைங்க பச்சின குழந்தைங்க வந்து பசி பசிப்பட்டினியில் இருக்காங்க அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு காலில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு இல்லை அதுவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவனை அந்த பசங்களை கொஞ்சத்துக்கு அம்மா அப்பா இருந்துருப்பாங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு அப்பா இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குடும்பமாக ஹாப்பியாக இருந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து யாருமே இல்லாத தானாதையாக இருக்காங்க நம்மளுக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நல்ல பசின்னா சாப்பாடு கிடைக்குது குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி இருக்குது தங்குறதுக்கு வீடு இருக்குது ஏதோ செய்கிறதுக்கு இப்போது ஒரு வேலை இருக்குது கஷ்டம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் கஷ்டம் தாண்டி போயிடும் ஸோ யூ வில் பி குட் ஸோ அதனால் கவலைப்படாமல் ஹோப்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருங்க நல்லதே நடக்கும் ஓகே ஸோ இதேமாரி மெசேஜ் அனுப்புகிறோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அனுப்பிச்சி விடுங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொல்கட்டாவில் நடந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஓ இந்த மாதிரி நடந்துருச்சு இப்போ வாங்க கோவப்படலாம் இப்போ வாங்க நம்ம எல்லாரும் ஒரு குரல் கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது நீங்கள் இப்போ யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை நடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து யாருமே ரேப்புக்கு என்ன பண்ணலாம் இந்தமாதிரி ரேப்புன்ற ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீடியோ போடலாம் இன்குலூடிங் மை செல்ஃப் ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனை வரப்ப தான் வந்து நம்ம எல்லாருமே எந்திரிக்கிறோம் எல்லாருமே எந்திரிச்சு இப்போவும் கூட வந்து எனக்கு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி வந்து ஓ இந்த டைமில் அது நடந்துச்சு இந்த டைமில் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறப்போ வந்து எமோஷனலாக வந்து இவங்களெல்லாம் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீகேஸ் அது வந்து சொல்யூஷன் கிடையாது சொல்யூஷன்றது வந்து இது இந்த ஃபண்டமெண்டலாக இந்த ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம அட்டாக் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக வந்து நம்ம நிறைய விஷயத்தில் ஆகிட்டோம் எவ்வளவோ இருந்த ஒரு ஒரு அடம்பு அடம் பிடிச்சி கெட்ட குணம் இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ மாற்றிட்டோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து மாற்றுறதுக்கு இட்ஸ் 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 நாட் சம்திங் அன் ஒரு பண்ணவே முடியாத விஷயம் ஏன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லா ஆம்பளைங்களும் போய் ரேப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கிடையாது பட் அது ஏன் நடக்குது ஃபண்டமெண்டலாக எந்த இடத்துல இப்படி நடக்க ஆரம்பிக்குது ஸோ அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸோ இது இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து ரேப் அப்படின்றது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்கெட்டை டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம் தான் கணேஷ் அதாவது ஒருத்தர் ரேபிஸ்டவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அவன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அவனை ஆப்பர்ச்சுனிட்டி தெரியிட்டே தான் இருக்கிறான் அவனுக்கு என்னைக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அன்னைக்கு தான் வந்து இந்த இந்த ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் அந்த டைமில் அந்த டாக்டர்கிட்ட நடக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு போலீஸோ யாராவத்தவங்க வந்து அந்த விஷயம் நடக்காமல் நடந்துச்சுன்னா அவன் ரேப்பே பண்ணாமல் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவன் இன்றைக்கி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ இதேமாரி இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்டையோ இல்லை வந்து ஒரு குழந்தைக்கிட்டையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் இந்தமாரி மாதிரி அத்துமீறி தான் போகிறான் ஸோ அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து விண்டோவை கம்மி பண்ணலாம் ஸோ அதுக்காக நம்ம எல்லா நேரமும் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து சென்ட்ரி மாரி ஒரு போலீஸ் அனுப்புகிறதோ இல்லை வந்து சிசிடிவி போட்டு தடுக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் அதுக்காக இட்ஸ் நாட் பாசிபிள் எல்லா நேரமும் அவங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்றத நம்ம கேரண்டி பண்ண முடியாது பட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா த குட் திங் இஸ் லைக் அன் ஏஜ் ஆஃப் ஏஐ ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கிட்ட நீங்கள் என்ன டேட்டா கொடுத்தீங்களாலும் அந்த டேட்டாவை க்ரன்ச் பண்ணி இட் இட் கிவ்ஸ் லைக் அ ஸ்மார்ட்டாக வந்து இட் கேன் ஆக்ட் பேஸ்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன் ஸோ அப்போ வந்து நம்மள்ட்ட இது வரைக்கும் கலெக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் உலகம் ஃபுல்லாக வந்து இந்தமாரி நடந்த இன்சிடென்ஸோட கிரமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அதோட சீக்வன்ஷியல் க்ரோனாலஜிக்கல் டேட்டா இருக்கும் எந்த இன்சிடென்ட் எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி க்ரோனாலஜிக்கல் டேட்டா இருக்கும் செகண்ட் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் வந்து ஓகே இவங்க பண்ணவங்க வந்து இந்தமாரி பண்ணுறாங்க இந்தமாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் இருக்குது கிரிமினல் சைக்காலஜி இருக்குது அண்ட் இதுமாரி ஃபாரன்சிக் சைக்காலஜி மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல ஸோ இது எல்லாமே வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டேட்டா இது வரைக்கும் வந்து ரேப்பிஸ்டோட பிஹேவியர் என்ன அவங்களோட சைக்காலஜி என்ன அவங்களோட சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுது எந்தமாரி ரீசன்னால் வந்து அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அவங்க எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறாங்க அண்டு எந்தமாரி லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு எந்தமாரி டைம் இந்தமாரி நிறைய டேட்டா வந்து இப்போதைக்கு ஹியூமன் மைண்டால் நம்மளோட லிமிட்டட் இன்டெலக்சுவல் கோஷன்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் அதை க்ராக் பண்ண முடியாது ஸோ யூனோ வீக்கன் வீக்கேண்ட் லைக் நம்ம உட்காந்து பேசலாம் ஒரு பத்து பேர் பேசலாம் நூறு பேர் பேசலாம் அந்த டேட்டாவெலாம் உட்காந்து வச்சுட்டு பேசலாம் பட் ஆர் நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டு இன்டர்பிரேட் த டேட்டா வந்து இட்ஸ் வெரி லிமிட்டட் ஸோ அப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏஐக்கு வந்து ஒரு டேட்டா மாடலாக வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு ஏஐ க்ரன்ச் பண்ண சொல்லலாம் ஏஐ க்ரன்ச் பண்ண சொல்லிவிட்டு ஏஐகிட்ட வந்து நம்ம அவுட்புட் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த அவுட்புட்டில் வந்து ஓகே இந்தமாரி ஒரு பேட்டர்ன் ஒரு குழந்த வந்து இப்படி வளர்றப்ப இந்தமாரி விஷயம்லாம் வந்து அதுக்கு நடந்துச்சு அப்படின்னா த சான்சஸ் வந்து ஹீ மேக் பிக்கம் வர பெஸ்ட்டு அதுக்காக நம்ம வந்து அதுங்கள டார்கெட் பண்ண முடியாது பட் என்னென்னா வீ கேன் வீ கேன் ப்ரெடிக்ட் சடன் திங்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அதேமாதிரி வந்து இப்போ இந்தமாரி ஆப்பை வந்து ஒரு ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு மேடேட்ரியாக வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் டிவைசஸ் வந்து இந்த ஒரு ஆப்பை கொடுக்கலாம் ஸோ இந்த ஆப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோ ஏதாவது நடக்கப்போதா அப்படின்றத ஏஐ மாடல் வந்து கேன் ப்ரெடிக்ட் ஏன்னா எல்லார் ஃபோனு எல்லார் கையிலையும் இப்போ ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஃபோன் இருக்குது அந்த ரேபிஸ் கையிலும் ஒரு ஃபோன் இருக்குது அந்த விக்டம் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது அங்கே சுற்றி இருந்த அந்த ஏரியாவில் இருந்த ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது ஸோ அப்போ அந்த ஃபோனில் இந்த ஆப் வந்து பை டீஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா இட் கேன் அனலைஸ் ஸோ அதுக்காக யாருமே வந்து நம்ம டார்கெட் பண்ணி உங்கள் ரேப் பண்ண போகிறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோவை நம்ம கம்மி பண்ணலாம் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு லேடி வந்து தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு ஃபோன் பீப் பண்ண ஆரம்பிக்குது இந்தமாரி வந்து யூ ஹேவ் அ லிட்டில் சான்ஸ் தட் யூனோ சம்திங் மைட் பேட் மைட் ஹேப்பன் டு யூ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணுமா யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் இருக்கவங்களை ஒரு போலீஸாக யாராவது ஒருத்தவங்களுக்கு இமீடியட்டாக வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ வந்து கேன் பிகம் சுச்சுவேஷனல் அவர்னஸ் ஏஐ ஏன்னா நிறைய நேரம் வந்து ஒரு பக்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்டு வந்து ரேபிஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருந்தாலும் சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அந்த விக்டிம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து சுச்சுவேஷன் அவேர்னஸ் இல்லாமல் அந்த இருட்டில் போய் இருந்திருந்ததோ அவங்க ரொம்ப கேஷுவலாக அந்தமாரி நம்மளுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி உங்கள் கேஷுவலாக எடுத்துக்கிறதுனால வந்து இந்தமாரி ஒரு விஷயம் நடந்துருது ஸோ அப்போ அந்த ஏஐ வந்து கேன் ஆக்ட் ஆஸ் அன் அடிஷ்னல் சுச்சுவேஷன் அவேர்னஸ் எலிமெண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போகிறப்ப வண்டி உடனே ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே வந்து அலர்ட்ஸ் அனுப்புகிறது அலர்ட்ஸ் அனுப்பி ஓகே நான் இந்த இடத்துல தான் நான் நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு இமீடியேட்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி அனுப்புங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இட்ஸ் பீங் ப்ரோஆக்டிவாக சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் அண்ட் செகண்ட் வந்து இது வந்து இட் இஸ் நாட் அ இது கேன் பி அ ப்ரிவென்ட்டிவாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறான் இதை வச்சு பட் சொல்யூஷன் ஃபண்டமெண்டலாக அந்த ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ணோன்னா ஒரு ரேபிஸ்ட் வந்து எப்படி உருவாகிறான் ஸோ அப்படின்ற ஒரு ஆக்டர் ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம பார்க்கணும் கரேஷ் ஸோ இது நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் கிரெடிட் வந்து ரெண்டு விஷயத்துக்கு நான் கொடுப்பேன் ஒன்று வந்து அப் பிரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் வந்து அப்ரிங்கிங் பண்ணுறப்ப வந்து நிறைய நேரம் மிடில் கிளாஸில் பண்ணுற ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் அப்படின்னா இங்கே வெள்ளக்காரன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கனா இங்கே ஏதாவது நடக்கும் ஸோ இல்லைன்னு சொல்லலை இந்த ட்ரக்ஸ் அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க அவங்க வந்து எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும் பட் ஜென்ரலாக வந்து இங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க அப்படின்றது ஒரு ஃபேக்டரே கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஸோ நம்ம ஊரில் வந்து அது ஸ்பெஷல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பேரண்ட்ஸு டீச்சர்ஸு இருக்கிற சொசைட்டி பொண்ணுகிட்ட பேசுனோன்னா ஏன் அந்த பொண்ணிட்ட பேசுனேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு உனக்கு எந்த என்ன சம்மந்தம் ஸோ அந்த பொண்ணிட்ட எதுக்கு அந்த பொண்ணோட பேர் எதுக்கும் ஃபோனில் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து குழந்தைத்தனத்தில் வந்து இன்னும் மாறியிருக்கவே மாட்டான் அவனை மாற்றுறது வந்து இந்த மாரி கேள்விங்க தான் அவன் மனசில் வராத கேள்விங்களை அவன்கிட்டே அந்த கேள்வியை கொடுத்து அதுக்கு ஆன்சர் அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த ஆன்சர் வந்து ஏதோ நீ தப்பு பண்ணுற அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டில் விட்டுட்டு ஓப்பனாக விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஆன்சரை அவனே உட்காந்து யோசிப்பான் அவன் கிட்ட பேசுவான் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆன்சரை தேடுவான் அந்த ஆன்சர் தேடுறப்ப அவங்கள வந்து அந்த பொண்ணுங்களை பார்க்குற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபேன்ட்டசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறேன் செகண்ட் வந்து வெரி பிக் கிரெடிட் வந்து நிறைய பேர் வந்து போனை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போனை விட பிக்கெஸ்ட்டு கில்லர் வந்து மூவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்வாங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள் நம்ம அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் வர மூவிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒரு டெக்னாலஜி கிராஃபிக்ஸ் சிஜிஐ இப்படின்ற விஷயத்தில் நம்ம மூவிஸ்லாம் எதை கம்ப்ளீட் பண்ணுது ஹாலிவுட் படத்தை கம்ப்ளீட் பண்ணுது இப்போ வந்து ஆதி புருஷாக இருக்கட்டும் கல்கியாக இருக்கட்டும் இல்லை இந்தமாதிரி எந்த படம் இருக்கட்டும் நிறைய பெரிய பட்ஜெட் படம் வந்தால் சரி அவங்க எதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஹாலிவுட் மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க கரெக்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம மூவிஸில் வர டபுள் மீனிங் காமெடி ஜோக்ஸ் காமெடியிலேயே இப்போ டபுள் மீனிங் அந்தமாரி ஜோக்ஸ் ஒன்று வருது அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஏதாவது ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி எது ஒன்று வருது ஹீரோ வந்து அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் பாடியை பற்றி வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறது அதை வந்து எல்லாமே என்னென்னா யோசிக்க வைக்கிற மாதிரி ஓப்பன் என்டடாக தான் இருக்க போது ஃபோனில் எதுவுமே ஓப்பன் என்ன கிடையாது எல்லாமே ஓப்பன் வரஸ் இங்கே வந்து நம்மளை யோசிக்க வைக்கும் இந்த டபுள் மீனிங் காமெடி எல்லாமே கான்செப்ட் என்ன பாதி தான் அவங்க சொல்லுவாங்க பாதி வந்து நம்மளே வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும் நம்மளே யோசிக்கணும் பாட்டில் வந்து டயலாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பாட்டில் இருக்கிற லிரிக்ஸ் எப்படி இருக்குது அதில் வந்து அர்த்தம் வந்து என்கிரிப்டடாக இருக்கும் அந்த ஆனால் அந்த அர்த்தத்தை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சிக்கலாம் ஆனால் எந்த மாரி புரிஞ்சிக்கிட்டாலும் எல்லா மாதிரியுமே தப்பாக தான் இருக்கும் ஓகேவா அது வந்து டீச் பண்ணுறது ஒன்றே ஒன்று ஒரு விஷயம் தான் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது தான் ஆனால் அகேன் வந்து இப்போ நீங்கள் வர படத்தில் வர அந்த ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் சாங்ஸில் வர கோரியோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் அந்த டபுள் மீனிங் ஜோக்ஸ் இதெல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிட்டே வருது இல்லை ஸோ அதை எதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஓகே சிஜிஐஏ ஆக்ஷன் இதெல்லாம் வந்து ஹாலிவுட் படத்தை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம அந்தமாரி எடுக்கணும் நினைக்கிறாங்க இப்போ இந்தமாரி வல்கராக வந்து ஒரு சீன்ஸ் வருது வல்கராக ஒரு பாட்டு வருது டபுள் மீனிங்கில் ஒரு பாட்டு வருது காமெடி வருது இதெல்லாம் வந்து எதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா நம்ம இந்தமாரி இந்த விஷயத்தலாம் அப்கிரேட் பண்ணல இந்த நீக்காவிலேயே பாட்டு மாரி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வல்கராக வந்து ஒரு கொரியோகிராஃபி பண்ணல அப்படின்னா அவன் இதை பார்க்க மாட்டான் போய் ஃபோன் பார்ப்பான் ஸோ அவனை அங்கேருந்து கொண்டு வரதுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து இட் பிளேஸ் எ மேஜர் ரோல் ஃபண்டமெண்ட்லி கிரியேட்டிங் ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணி அந்த ஃபேன்சஸியை வந்து அவன் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி போய் ஒரு ரேப்பிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்தமாரி அவனை ஃபேண்டசைஸ் பண்ண வைக்கிறது ஒரு ஓப்பன் ரெண்டடாக வந்து அவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அவனை யோசிக்க வைக்கிறது சின்ன வயசுலேருந்து ஸோ ஐ டோன்ட் நோ கைஸ் ஸோ ஐ ஆம் நாட் அண்ட் எக்ஸ்பர்ட் இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இட் ஜஸ்ட் வந்து இது வந்து சொல்லணுன்னு தோணுச்சு திங்க் அபவுட் இட் ஸோ உங்களுக்கு இதை தவிர ஏதாவது பெட்டர் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்டு இட்ஸ் ஆக்சுவலி சேட் இல்லை ஸோ அந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் வந்து எவ்வளோ கனவோடு இருந்திருக்கும் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணும் அவங்க ஃபேமிலி கூட அந்த பொண்ணு டிபெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு யோசிச்சிருக்கோம் அது லைஃபை வந்து யாரையோ ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருக்கோம் அந்த கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கையில் வாழலான்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம் லைஃப்பில் பிஜி பண்ணி பெரிய சர்ஜன் ஆகலாம்னு யோசிச்சிருக்கோம் எவ்வளோ கனவோடு இருந்திருக்கும் மற்றவங்க மாதிரி எனக்கும் பாருங்கள் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் வேற என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவம் தானே வருது எமோஷன் தானே வருது அவனை தூக்கி வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு தான் தோணுது அதை எப்படி இருந்தாலும் செய்யணும் கேஷ் பட் ஆனால் அந்த ஃபண்டமெண்டலில் அந்த ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஓகே உயிர் கேச்ச பக்கம் என்ன வீடியோ கேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவன் சப்போர்ட் அண்ட் வில் சி அகேன் சி